காற்றின் முகவரியை கேட்கும் எங்கள் தோழமைகளுக்கு ஜோதியின் இனிய வணக்கம். புராணங்களும் இதிகாசங்களும் நம் வாழ்வில் ஒன்று ஒன்று பின்தொடர்ந்து வருபவை. இன்றைய பதிவில் 18 புராணங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரம்ம புராணம். பிரம்மாவை பற்றியும் அவருடைய உலக படைப்புகளை பற்றியும் கூறுவது பிரம்ம புராணம். மேலும் இதில் கலியுகத்தில் ஏற்படும் கெடுதல்களும் மக்கள் மேற்கொள்ள வேண்டிய கடமைகளும் பக்தியின் அவசியமும் விரிவாக எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளன. பத்ம புராணம். காயத்ரி சிறப்புகளையும் கற்பின் சிறப்பும் இதில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்ம வைவர்த்த புராணம். கிருஷ்ண பரமாத்மாவையே பிரம்மாவாக பரபிரம்ம சுரூபமாக போற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. லிங்க புராணம். பரமசிவனுடைய வரலாறுகளையும் திருநீறு முதலியவற்றின் சிறப்புகளையும் இது எடுத்து சொல்கிறது. விஷ்ணு புராணம் விஷ்ணுவின் பெருமைகளை விளக்குகிறது. கருட புராணம். கருடன் கஷ்யப்ப மகரிஷிக்கு சொல்லியது, பிராணன் உடலை விட்டு நீங்கிய பின் அனுபவிக்கின்ற பலவிதமான நிலைகளை இது எடுத்து கூறுகிறது. அக்னி புராணம் அக்னியை பற்றிய புராணம். அக்னி வசிஷ்டருக்கு உபதேசித்தது. மனிதன் செய்ய வேண்டிய செயல்கள், கடைபிடிக்க வேண்டிய நன்னெறிகள் முதலியவற்றை கூறுகிறது. மச்ச புராணம் பல வகையான விரதங்களின் பெருமைகளை பற்றியும் தானங்கள் செய்வது பற்றியும் இதில் சொல்லப்பட்டுள்ளன. சிரார்த்தத்தின் அவசியம், பித்துர்காரியங்கள் இவைகளை பற்றியும் மச்ச புராணம் விளக்குகிறது. நாரத புராணம். நாரதருடைய வரலாறும் மனித வாழ்க்கைக்கு தேவையான நீதிகளும் விரிவாக இதில் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளன. வராக புராணம் திருமாலின் அவதார மகிமை, அன்னதானம் முதலிய தர்மங்களின் சிறப்புகளை இது சொல்கிறது. வாமன புராணம் வாமன அவதார நிகழ்ச்சியை எடுத்துரைக்கிறது. கூர்ம புராணம் கூர்ம அவதார நிகழ்ச்சி, மாயையால் வரும் துன்பங்கள் ஆகியவற்றை நீக்கும் முறைகள் பற்றி இது சொல்கிறது. பாகவத புராணம் விஷ்ணுவை பற்றியும் தேவியை பற்றியும் அன்னை பராசக்தியின் பெருமைகள் பற்றியும் தெளிவாக சொல்கிறது. ஸ்கந்த புராணம் முருகப்பெருமானின் வரலாறு இதில் சொல்லப்படுகிறது. சிவபுராணம் சிவபெருமானின் பெருமைகளை எடுத்து சொல்கிறது. லிங்கோத்பவ நிகழ்வுகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. மார்க்கண்டேய புராணம் மார்க்கண்டேயரால் ஜமைனிக்கு சொல்லப்பட்ட புராணம். அத்ரி அனுசூயை முதலியோர் வரலாறுகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. பிரம்மாண்ட புராணம் பிரம்மாவால் படைக்கப்பட்ட பிரம்மாண்டங்கள் குறித்த பல்வேறு செய்திகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. பவிஷ்ய புராணம் பவிஷ்ய என்றால் வரப்போகும் என்று பொருள். கலியுகத்தில் நடைபெறவிருக்கின்ற செய்திகளையும் இறைவன் கல்கி அவதாரம் எடுக்க உள்ள செய்தியையும் வேதவியாசர் தன் முன்னறிவால் எடுத்து சொல்லியவை இதில் இடம்பெற்றுள்ளன. புராணங்களில் சொல்லியவற்றை நாமும் பின்பற்றி பயன்பெறலாமே. இறையருள் பெருகட்டும், இன்பம் நிலைக்கட்டும். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள காற்றின் முகவரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.